ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓவலேஷன் நாள்னு சொல்கிறீங்கல்ல, ஓவலேஷன் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இந்த நாளில் சேர்ந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த நாளில் மட்டும் சேர்ந்துருந்தா போதுமா? அந்த நாட்களில் சேர்ந்துருந்துட்டு பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து இப்போ ஓவலேஷனுக்குன்னு இடையில ஒரு 1 வீக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 1ஆம் தேதி பீரியட் ஆயிருக்கீங்க, உங்களோட ஓவலேஷன் வந்து ஒரு 13-14 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது பீரியட்ஸ் 4-5 நாள் நின்றோம், இடையில ஒரு 1 வீக் கேப் இருக்குல்ல பீரியட்ஸுக்கும் அந்த ஓவலேஷனுக்கும் இடைப்பட்ட நாள், அப்போ வந்து சேரலாமா வேணாமா, அது சேர்ந்துருந்தால் ஏதாவது எக்குக்கு ப்ராப்ளம் வருமா இல்லை ஸ்பெர்மில் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓவலேஷனில் சேர்ந்துருங்க, ஓவலேஷன் கேல்குலேஷன், ஓவலேஷன் ஓவலேஷன் சொல்கிறோன்னா, அது வந்து ஒரு ஃபர்டிலிட்டிக்கான டேட். ஃபர்டிலிட்டி டேட் அப்படின்றது எதுக்கு அந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, குழந்தை தள்ளி போகுது, இந்த நாள் உங்களுக்கு முக்கியமான நாள், இந்த நாளில் தவறாமல் சேர்ந்துருங்க அப்படின்றதுக்கு தான் அந்த வீடியோஸ் அண்டு அந்த மெசேஜஸ். அதை தவிர்த்து நீங்கள் மற்ற நாள் சேரவே கூடாது, ஓவலேஷனுக்கு முன்னாடி சேரவே கூடாது, நீங்கள் எப்பயுமே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, உடல் உறவுன்றது ரொம்ப ரொம்ப இயற்கையானது, அதை வந்து நம்ம பிளான் பண்ணி இருக்கக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறோம், சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு இந்த ஓவலேஷன் இதெல்லாம் நம்ம நாள் கணக்கு பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே போகிறீங்க அப்படின்னா, ஊசி போட்டு இன்றைக்கி நைட்டு சேர்ந்துருங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல தான் போகிறாங்க. ஸோ அந்த டேட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக நீங்கள் அந்த நாள் மட்டும் சேர்ந்துருங்க, மற்ற நாள்லாம் சேராதிங்க அப்படின்றத நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பீரியடுக்கும் 1 வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஒரு டிப்ஸ் மாதிரி. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிருந்து நீங்கள் பீரியட்ஸ் வர்றதுக்கு 4-5 நாளைக்கு முன்னாடி சேர்ந்துருந்தா உங்களுக்கு பீரியட் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் 100% உண்மையும் கிடையாது, அப்படி எந்த ஒரு அறிவியல் பூர்வ உண்மையும் கிடையாது. ஆனால் அது ஒரு சின்ன டிப்ஸு. டாக்டருமே பார்த்திங்கன்னா இதை சில டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சில டாக்டர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ என்னையெல்லாம் பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து கணவரோட சேரக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு டாக்டர் சொன்னாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ நான் பார்த்த டாக்டர் 3 எண்டு வரைக்கும் ஹஸ்பண்ட் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் செகண்ட் டாக்டர் அதை பற்றி சொல்லலை, நான் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டாக்டர்ஸே பாருங்கள் எந்த மாதிரி அவங்களே பார்த்திங்கன்னா அவங்க ஒப்பீனியனுக்கு வந்து மாறும். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்காக என்ன அந்த டாக்டர் சொன்னது. அதே மாதிரி தான் பீரியட்ஸ்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி சேராதிங்கன்னு சொல்கிறது ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக, ஒரு அன்வான்ட் இன்ஃபெக்ஷன் வேணாம், ஒரு அன்வான்ட் வந்து பாடி ஹீட் ஆர் மூமெண்ட் எதுவும் வேணாம் அப்படின்றதுக்காக. அது வந்து நிறைய பேருக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னவங்க, நான் அதுவும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நான் அந்த மாதிரி ஓவலேஷனுக்கு அப்புறம் சேரலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட ஃபெர்டிலிட்டி, உங்களோட சான்ஸை வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறோம்ல. ஸோ அதுவும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான். மற்றபடி நீங்கள் இந்த நாள் சேரணும் அந்த நாள் சேரணும் அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. ஓவலேஷனுக்கு முன்னாடி தாராளமாக சேரலாம், ஓவலேஷன் முடிஞ்சும் சேரலாம், பீரியட்ஸ்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஓவலேஷனில் சேர்ந்துருக்குமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ எப்போனாலும் சேரலாம், ஓவலேஷனுக்கு முன்னாடி சேர்ந்துட்டு ஓவலேஷனுக்கு பின்னாடி ஓவலேஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்ப்பம் மாறுறதுக்கு ஓவலேஷனால் தான் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக முன்ன பின்ன சேர்ந்துக்கலாம், அது அவர்கள் விருப்பம். அதே மாதிரி இப்போது ஓவலேஷனுக்கு முன்னாடி சேர்றீங்க அப்படின்னா, அந்த வளர்கிற எக்கு ஸ்பெர்ம் டிஸ்டர்ப் பண்ணுமான்னு ஒரு கேள்வி வருது. அப்படிலாம் கிடையாது, எக்கு வளர போகிறது ஓவரியில், ஸ்பெர்ம் வந்து டியூப் வரைக்கும் தான் போகும். ஸ்பெர்ம் வந்து பெண்ணுறுப்பு வழியாக போய் யூட்ரஸ்க்கு போய் டியூப் வரைக்கும் தான் அதை ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் எக்கு எங்கே குரோ ஆகும்னா, ஓவரியில் குரோ ஆகும். ஓவரியில் க்ரோ ஆகி 20 mmக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் அது வெடித்து டியூபுக்கு வந்து நிற்கும். ஸோ ஸ்பெர்ம் வந்து உள்ளே வளர்ந்துக்கிட்டு வர்ற எக்கை போய் தொலைச்சி அதை வந்து நமக்கு டேமேஜ் பண்ணாது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அண்டு என்னை கேட்டால், ஓவலேஷனுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி சேர்ந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பீரியட் முடிஞ்சதுலேருந்தே ஓவலேஷனுக்கு முன்னாடியும் சேரலாம். அப்பப்போ டெய்லி வேண்டாம், டெய்லி பண்ணிங்கன்னா அது ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை இருக்கலாம். அது வந்து எதுக்கு நல்லதுன்னா, ஒருவேளை உங்களுக்கு எக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்ற ஹெல்தி ஃபுட்டு, நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், ஏதோ ஒரு விஷயனால உங்களுக்கு வந்து பீரியட் சைக்கிள் 30ஆம் தேதி தான் பீரியட் சைக்கிள், ஆனால் உங்களுக்கு 11ஆம் தேதியே உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஓவலேஷனுக்கு முன்னாடியே சேரும்போது நீங்கள் கர்ப்பமடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். அதே மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சோடனே உடனேயும் ஸ்டாப் பண்ணாமல் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் இருந்துக்கலாம். இது வந்து கணவர் அண்டு உங்கள் உடல் அமைப்பை சார்ந்தது. சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கரெக்டாக இருக்கும், ஸ்பெர்ம் நல்லா ஒரு விரைப்புத்தன்மை இருக்கும்.
பட் சில ஆண்களுக்கு டெய்லி பண்ண முடியாது, அவங்களுக்கு எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ், ஆனால் பிரச்சனை இருக்காது, பட் அவங்களால முடியாது அவங்க உடல் வகைப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் ஓவலேஷனில் சேர்ந்துருந்துட்டாலே போதுமானது. இல்லை எனக்கு எப்போனாலும் ஓகே பிரச்சனை இல்லை எனக்கு ஹஸ்பண்ட்க்கும் அப்படின்னா நீங்கள் ஓவலேஷன் முன்னாடி ஓவலேஷன் பின்னாடியும் சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி தான் பெண்களுக்கும். ஸோ உங்கள் உடம்புக்கு வந்து ஒன்றும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை, பாடி ஹீட் ஆகலை அப்படின்றவங்க நீங்கள் முன்னாடி பின்னாடி சேர்ந்துக்கலாம். ஸோ இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவலேஷன் அப்போ மட்டும்தான் சேரணும் அப்படின்றது கிடையாது, அது வந்து ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான ஒரு நாள், மற்றபடி நீங்கள் எப்போனாலும் சேர்ந்துக்கலாம், இது அவரவர்கள் விருப்பம். உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.